நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி மீனாட்சி, இங்க கொஞ்சம் வாயே. என்னமா? வா சொல்றேன். என்னன்னு சொல்லு. உங்க அண்ணன் பண்ற கூத்த வந்து பாரு. வா பாரு. சொன்னேன்ல தமிழே முடிஞ்சதா? நீ முத ஆட்டாம சூழ புடிக்கிறியா? கிடுகிடுன்னு போட்டு ஆட்டிக்கிட்டு. வயசானவப்பா, நான் ஆட்டல, கை தானா ஆடுது. அண்ண என்னண்ண இது? ஒண்ணு இல்லம்மா, பல்பு மாட்டிட்டு இருந்தேன். நல்ல நாள்லயே வீட்டுல ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டேன். இன்னைக்கு என்னாச்சு? காலையில இருந்து வேலையெல்லாம் அமுக்களப்படுது. வீடு சுத்தமா இருந்தா நல்லதுதானே? அதுக்கு போய் என்ன காரணம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப எதுக்கு திடீர்னு இந்த ஏற்பாடு? சம்பந்தி வீட்டுல இருந்து கார் உடுக்க வராங்கல்ல, அவங்க வந்தா தங்குறதுக்கு சரியான இடம் இல்ல. என்னண்ண இவ்வளவு நாள் வந்து தங்காமல இருந்தாங்க? அதானே, மாப்பிள்ளைக்கும் அவங்க அப்பாவுக்கும் மொட்டை மாடியில படுக்கிறது தானே ரொம்ப இஷ்டம். ஆம்பளை ரெண்டு பேரும் வாரதா இருந்தா ஓகே, கூட அந்த பிள்ளை வருதுல்ல. கூட யார் வராங்கடா? அதான் சரவணி அக்கா. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையா? அவன் எனக்கும் சுத்தமா தெரியாது. உனக்கு யாரடா சொன்னாங்க? அப்பா தான் சொன்னாரு. அப்பா தான் சொன்னாரு. அவர் சொல்லி இருந்தா என்கிட்டயே சொல்லிருக்கணுமே. ஏன் என்கிட்ட சொல்லல? ஏன்கிட்ட கேட்டா ஏன் சொல்லுண்டு? அது அவருக்கு தானே தெரியும். ஓஹோ, அந்த ராஜகுமாரி கிளம்பி வராங்கன்னா நீ இப்படி பல்ப மாட்டுறதும் வெளிய அடிக்கிறதுமா இருக்கியா? இது என்ன பேச்சு? நம்மளுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா மரியாதை கொடுக்கணும்ல. அப்படியா? நீ வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய பல தடவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கியே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன சொன்னாலும் ஏட்டி மூட்டியா பேசிட்டு இருந்தா எனக்கு தலை வலிக்குது. போய் காய்ப்பு போட்டு கொண்டு வாமா. மீனாட்சி, போய் காய்ப்பு போட்டு கொண்டு வா. நீருமா, உன்னால வந்த தலைவலி நீதான் காய்ப்பு போட்டு கொண்டு வரணும். போமா, போய் காய்ப்பு போட்டு கொண்டு வாமா. சரி. ஹலோ, சொல்லுவேலே. ஆமாமா, ஒரு டன் இல்லடா, ஒன்றரை டன்னு. எந்த கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்லடா. ஆக மொத்தம் அஞ்சு நிமிஷத்துல வீடு கூட குழு குழு குழுன்னு இருக்கணும். ஏ, இப்பயே வந்து மாட்டி விடுறா. என்னதே வீட்டுல திரி பேசு இல்லையா? ஏ, அதை இன்னைக்கே ஏற்பட வேண்டா. நீ நாளைக்கே கூட்டு வந்து மறந்துடாம மாட்டி விட்டுரு. ஆ, தமிழே. என்ன வரியதா? இந்த ரூமுக்கு ஏசி போட போறியா? என் போன ஒட்டு கேட்டியா நீயே? ஏன்பா இம்புட்டு சத்தமா பேசுற? அத நான் ஏன்பா ஒட்டு கேக்கணும்? ஆமா, ஏசிதான் வாங்க போறேன். இப்ப என்னவா? ஒன்னும் இல்லப்பா, எஸ்டேட்ல இருக்கிற வரைக்கும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு லேசா கண்ணு அசருவேன். இங்க வெக்க ஜாஸ்தியா இருக்கா, தூக்கமே வர மாட்டேங்குது. மத்தியானம் மத்தியானம் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் உன் பெரிய அத்தா இந்த ஐஸ் ரூமுக்குள்ள தூங்கிக்கலாம. இந்த ரூம் குள்ள படுக்கிறது மட்டுமில்ல, இந்த ரூம் பக்கமே தலைச்சு படுக்க கூடாது. உனக்கு போய் பல்ப போட ஸ்டூல் பிடிச்சேன் பாரு, என்ன சொல்லணும். பாத்தியாமா, பல்ப் மாட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் ஸ்டூல பிடிச்சுக்க இருந்துட்டு என்னமோ பல்பவே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுது பாரு. குசும்ப பாரு. யாரு குசும்ப? என்ன பாக்குறது? என்னடா கொஞ்சம் ஓவரா தேம்போறனோ? நான் அப்படி இல்ல சொல்லியே. வேறடா, இன்னொரு ஏசி வாங்கி ஒரு ரூம்ல மாட்டி விட்டுறவா? நீ சுதா ரம்யாவளோ தூங்குறதுக்கு குளு குளுனு வசதியா இருக்கும்ல? வேணானே, வரவங்க என்ன இங்கேவா இருக்க போறாங்க? நாலு நாள் கழிச்சு நாங்க தானே யூஸ் பண்ண போறோம். அதுவும் சரிதான். அப்புறம் இந்த சென்னலுக்கெல்லாம் கவர் போடணும்ப்பா. கவரா? அதப்பா இந்த துணி தொங்கும்லப்பா. கேட்டனா? அதே போத்தீஸ்லயோ ஆரம்பிக்கவிலோ நல்லதா பார்த்து வாங்கி தொங்க விடணும்ப்பா. சரிண்ண. அப்புறம் இந்த கொசு மிஷின் ஒண்ணு மறந்துடாம வாங்கிருப்பா. சுருளான? ஐயா, அது புகையா வரும். இந்த கரண்ட்ல ஓடுவாங்களே, நல்ல கம கம்னு வாசனை வருமே. ஓ, மேட்டா வாங்கிடலானே. அது வாங்கிரு.
அவ்ளதானா இல்ல வேற ஏதோ இருக்கா? தெரியலமா. என்னமோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்றான். அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தான் தெரியல. அண்ணே, அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம யோசிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சா வேலை முடியவே முடியாது. போயிட்டே இருக்கும். கரெக்ட்டாமா? அதுக்கா நாம அவங்களை கண்டுக்கறாம இருக்குது. அண்ணே, இப்ப நீ பண்ணது பண்ணதாவே இருக்கட்டும். மேற்கொண்டு எதுவும் தேவையில்லைன்னு சொல்றேன். சரிதாமா. இந்த கக்கூசு பாத்ரூம் எல்லாம் நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு. அத கூட இந்த ரூமுக்குள்ளே கட்டிடலாம். இல்லம்மா, கொத்தனார்ட்ட கேட்டேன், அவன் சரியா வராதுன்னு சொல்லிச்சான். ஏமா ஏப்பா, அம்மா என்னமா காய் போடுது? நான் பாத்துட்டு வரேன். என்னமா சிரிக்கிற? பின்ன என்னப்பா, சின்ன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஓடி ஓடி வந்து பாத்துட்டு இருக்கீங்க. என்னமா தெரியலம்மா, கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்குமா. என்னப்பா, மொத தடவை அவங்க வர மாதிரி பதட்டப்படுறீங்க. மாமாவும் சரவணனும் அடிக்கடி வந்துட்டு போறவங்க தானே? ஆமாமா, இருந்தாலும் கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுக்கு வராங்க. எனக்கு இப்பவே கல்யாண தேதி நெருங்கிட்ட மாதிரி பதட்டமா இருக்கு. ஆமாங்க, பத்திரிகை அடிக்கிற வரைக்கும் ஒன்னும் தெரியல. பத்திரிகையை பார்த்ததுல இருந்து எனக்கும் கையும் உடல காலும் உடல. தமிழ் எங்கம்மா போயிட்டான்? ஆளே காணோம் தெரியலப்பா. முடி வெட்டுறதுக்கு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கு. முடி வெட்டுறதுக்கு திருநெல்வேலி போயிருக்கானா? ஆமாப்பா, ஏதோ 5 ஸ்டார் சலூன் புது ஏசி சலூன் திறந்திருக்காங்களாமே, அதான் அண்ணன் அழகு படுத்திக்க அங்க போயிருக்கு. ஏமா, கல்யாணம் மீனாட்சிக்கா இல்ல அவனுக்கா? என்னப்பா நீங்க, என் கல்யாணத்துல அண்ணன் அழகா இருக்கணும் அல்ல? இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். என்னங்க, அவங்க வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, அவங்க வந்துட்டாங்க. தேவையா? நான் சொன்னது கரெக்ட் தானமா? 100% கரெக்ட் மாமா. சௌந்தர்யா, என்னமா உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க, வெளில வா. வாங்க அண்ணி. சௌந்தர்யா, நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எல்லாரையும் பாக்குறோம், உன்னை மட்டும் பார்க்க முடியலம்மா. அதனாலதான் மாமா, நானும் அடம் பிடிச்சு அம்மா கிட்ட சண்டை எல்லாம் போட்டு கிளம்பி வந்துட்டேன். இது ஒண்ணு போதுமா? இப்படியே எப்பவும் உரிமையோட என்ன மாமான்னு கூப்பிடு, அது போதுமா? சமதி, உள்ள போலாமே. முதல் தடவையா மாப்பிள்ள கார்டு கொண்டு வந்திருக்காரு, ஆர்த்தி எடுக்கணும்ல. இது என்ன புது சம்பிரதாயமா இருக்கு? சம்பிரதாயத்துல விடுங்க, ஆர்த்தி எடுக்கிறதுல ஒண்ணு தப்பில்லையே. மீனாட்சி, ஆர்த்தி எடுத்துட்டோமா? அது எப்படி கல்யாண பொண்ணே ஆர்த்தி எடுக்க முடியும்? ஆர்த்தி எல்லாம் கரைச்சு வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். சமந்தி, யாருங்க இது? அண்ணன் பொண்ணு. அண்ணியும் அண்ணன் பொண்ணும் கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. எங்க, தமிழ காணோம்? உலக அதிசயமா, தமிழ் அவனை மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ பார்லருக்கு போயிருக்கானா. பிஹேவ் பிஹேவ். என்ன சம்மந்தி?
என்ன சம்பந்தி நிஜமாவே சொல்றீங்க? அட ஆமா சம்பந்தி, மீனாட்சி கல்யாணம் ஆயிடுச்சுனா தமிழ் ரூட் கிளியர் ஆயிடுமே. தள்ளுங்க 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 தள்ளுங்க. அவள தான அது எப்படி அவள தான அண்ணா ஆர்த்தி தட்டல காசு போடணும்ல காசா என்னடா பாக்குற காசுலாம் என்னால தர முடியாது மானத்தை வாங்கதப்பா ஊருக்கு வந்து திருப்பி தரேன் குடுப்போ அந்த கதையே உன தம்பி எமர்ஜென்சின்னு நீ என்கிட்ட வாங்கின சட்டை பனியனு காலில் போற செருப்புல இருந்து எதையுமே நீ திருப்பி தந்ததுல உன்னை நம்பி காசுலாம் தர முடியாது வெயிட் ஏதாவது போடுங்க அத்தா செல்லாது செல்லாது ஒரு ரூபாயா இருந்தாலும் உங்க பாக்கெட்ல இருந்துதான் போடணும் மாமாவை கூப்பிட்டிய சரவணா என்னப்பா இரு அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்லுவாரு ஆஹா எங்க போனாலும் ஒரு சிக்கல இழுத்து விட்டுக்கிறானே அத்த வரலையா பெரிய மாமா யாரம்மா கேக்குற என் வீட்டு அம்மாவியா அம்மா மாமா அவ வரலம்மா ஏ சில விஷயத்த பார்த்து அவ என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டா கொதிச்சு கொந்தடிச்சிருவா அதனாலதான் அவளை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல சின்ன மாமா என்ன புடவை எப்படி இருக்கு புடவைக்கு என்ன உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த புது புடவை வாங்கினேன் நல்லா இருக்கா மதுரை மல்லிகை பத்தி நீங்க ஒன்னும் சொல்லவே இல்லையே மல்லிகை என்னமா இப்ப மல்லிகா தலையில் மல்லிகை பூ பூத்திருக்கிறதா அப்படி ஏதாவது கவிதை தோணுதா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா என்னமா நான் சின்ன மாமாவை கூப்பிட்டேன் அவ பக்கத்துல தானமா இருக்கா அது என்னன்னு தெரியல பெரிய மாமா மாமாவ மாமா மாமா மாமான்னு கூப்பிடுறப்ப மனசு பூரா பூ பூக்குது ஆ இது முத்தின கேஸ் தான் சரவணா ப்ளடி ராஸ்கல் மாமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அதெல்லாம் ஒண்ணு வாங்கி வரல ஓ பெரிய மாமா இருக்கிறதுனால கூச்சப்படுறீங்களா அப்புறமா பேசிக்கலாமா அப்பா அவ வேணும்னே விவகாரம் பண்றா நீ நம்பிடாத விவகாரம் பண்றது யாருடா நீ ஏன் அவளா என்ன அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இது எங்க பிரச்சனைம்மா உனக்கு எதுக்கு அது அதென்ன அப்படி சொல்லிட்டீங்க பின்னாடி கஷ்டப்பட போறது நான் தானே மாமனுக்கு வேண்டி பேசுவனா இல்ல மாமனுக்கு மாமன வேண்டி பேசுவனா நான் தான நடுவுல மாட்டிட்டு முழிக்கணும் டேய் சரவணா இவ என்னடா பேசிட்டு இருக்கா அவ போங்க போங்க குடும்ப பிரச்சனைய பேசி தீப்போம் எவ குடும்ப பிரச்சனைய எவ பேசி தீக்குறது என்ன ரத்த கொதிப்பா உட்காருங்க ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கற நீ அதா என்ன அதா எல்லா ஐட்டத்துக்கும் சோலி முடிச்சு போச்சு வண்டி ஓடுறதே கடவுள் புண்ணியத்துல தான் இதுல அதை இதை பார்த்து பிரஷர் ஏத்திக்காதீங்க மாமா வரட்டா பால் கஞ்சியும் கொத்தமல்லி துவையலும் ஓகே தானே என்னது என்ன ஓகே தானே அங்கிருந்து
என்னமா பழக்கம் இது ஆம்பளை புள்ளிய தொடு தொடு பேசுறது? ஏய் மாமா, பெரிய மாமா கிட்ட அந்த டச்சிங் டச்சிங் மேட்டர் சொல்லலையா? டச்சிங் டச்சிங்கா? டேய், என்னடா நடந்தது? ஐயோ போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். அது வந்து பொண்ணு அது பிசாசு இல்ல பாத்தல எப்படி எல்லாம் பேசு போது? ஓஹோ, மோசமான பொண்ணுப்பா. மகனே, எனக்கு ஒரு வயசுலயே காது குத்தியாச்சு. என்ன சொல்ல வர நீ? நான் என்ன சொல்ல வர்றது? நீ தான் சொல்லணும். அவ மாமா மாமான்ற, நீ ஆமா ஆமான்ற, கால்ல தட்டுறா, இடுப்ப கிள்றா, என்னடா நடக்குது இங்க? இதெல்லாம் நான் பண்ணதானே தப்பு? படா அறிவு கெட்டவனே, நீ பண்ணாலும் தப்பு, பண்ண வச்சாலும் தப்பு. அது என்னடா அது டச்சிங் டச்சிங் மேட்டர்? போப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. அடிங்க அருவாள எடுத்த. இது போன தடவை வந்தபோது பாவி, பின்னால இருந்து பார்த்தா லவ் பண்ற பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாதா? தெரியலையே. ஒரு பொண்ண லவ் பண்ணா தெரியும், போற இடத்தெல்லாம் ஒவ்வொரு பொண்ண லவ் பண்ணா எப்படிடா தெரியும்? பா, என் காதல் ரொம்ப புனிதமானது, கிண்டல் பண்ணாத. மண்ணாங்கட்டி, ஏற்கனவே அந்த யாமினி எப்ப வருவான்னு பக்கு பக்குன்னு இருக்குது. இங்க என்னடானா அந்த நாட்டுக்கிட்ட நீ டச்சிங் டச்சிங் பண்ணன்னு சொல்லிட்டு போறா? சரவணா, சமீப காலமா தமிழ் அமைதி பூங்காவா காணப்படுறான். அவனை பழையபடி மாத்திராதடா. பெத்த தகப்பன், நீ என்ன இந்த மாதிரி சொல்லமா? நான் தானா உன்னை பத்தி சொல்ல முடியும்? ஒழுங்கா மரியாதையா இதுக்கு ஒரு முடிவை கட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுதா, மாப்பிள்ள எங்க? அத்தான மாமாவும் கீழ அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரூம்ல யாரும் இல்லையா? அத்தானோட அக்கா இருக்காங்க. ஓஹோ, காபி குடுத்தியா? என்ன சொன்னாங்க? ஒண்ணும் சொல்லல, காபி வாங்கிட்டாங்க. ஆமா, காபி எதுல குடுத்த? தோ இந்த மாதிரி டம்ளர்ல தான். டம்ளர் இல்லையா? ஆமாண்ணே, வேற எதுல குடுக்கறது? பீங்கா கோப்ப வாங்கி வச்சிருக்கல. அது எனக்கு தெரியாதுண்ணே. ஏதாவது கேடு செய்யறா நீ? அம்மா கிட்ட 6 பீங்கா கோப்ப வாங்கி கொடுத்துருக்கேன். 100 வாட்டி குடுக்கறப்ப அதுல ஊடு. சரிண்ணே. சரி வா. என்ன நிக்கிற? போன்னு சொன்ன சொல்ற வேலை எதுவும் கரெக்டா செய்யுது. May I come in? வணக்கங்க. என்னங்க நீங்க உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கே பெர்மிஷன் கேக்குறீங்க? இல்லைங்க, அது நாகரீகமா இருக்காதுல. நான் ரொம்ப டீசன்ட்டான ஆளுங்க. தெரியும். பொதுவா படிக்காட்ல யாரும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதுவும் தெரியும். வந்து அப்புறம் உள்ள வாங்க. அச்சோ, என்னங்க என்னங்க அடுப்பு மாதிரி இருக்கு ரூம். என்னங்க சிரிக்கிறீங்க? புதுசுங்க. ஒரு நிமிஷம் இங்க கொடுங்க. எவ்வளவு புது ஏசியா இருந்தாலும் ரிமோட்ட தலைகீழா பிடிச்சு ஆன் பண்ணீங்கன்னா ஏசி ஆன் ஆகாது. இல்ல, புதுசு இல்லையா, அதனாலதான்.
எதுக்கு ஏசி எல்லாம்? ஜன்னல திறந்து வச்சா வேப்பமர காத்து சூப்பரா அடிக்கும். இல்லையா, மெட்ராஸ்ல இருந்து வரீங்க? ஆமால, அங்கதான் காத்தே வர மாட்டேங்குதே. ஏசியை போட்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது வரும்போது தானே ஃப்ரீயா ஜாலியா இருக்க முடியும். நீங்க வித்தியாசமா பேசுறீங்க. சீரியஸாங்க? காலையில உங்க தங்கச்சி டப்ரா செட்ல காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஃபீலிங்கே தனிதாங்க. அதெல்லாம் எங்க ஊர்ல கிடைக்குமா? ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். சரி. அப்புறம் ஒண்ணு இல்லைங்க. எனக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணீங்களா? இல்ல, அப்படின் இல்ல. சரவண சொல்லிருக்கான் உங்க வீட்டுல ஏசி எல்லாம் இல்லைன்னு. ஒருவேளை எனக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணீங்களோன்னு நினைச்சேன். அப்படி நீங்க நினைச்சீங்கடா? ஆமாதாங்க.